டீ சாப்பிடலாமா? பாஸ் மலைக்கு டீயை விட பிராண்டி அடிச்சா சூப்பரா இருக்கும். இரு பாஸ் நான் தொடச்சு விடுறேன். வேணாண்டா, அப்பா கிட்ட நல்லா பாத்துக்கிறேன்னு வாக்கு கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே, இனஃப். ரெண்டு ஸ்ட்ராங் டீ, ஒன்னுல சக்கரை கம்மியா, போடாத, ஃபுல்லா கொட்டிடு. யூ வாண்டிங் பீடா? யூ என்ஜாய். கல்கட்டா, பகர்கத்தா, 420, 120, ஜர்தா, ஏலக்கா, எல்லாம் சேர்த்து ரெண்டு பீடா. ஒன்னு ஸ்ட்ராங்கா, இன்னொன்னு லைட்டா, ரெண்டும் எனக்கு தான். அதெல்லாம் இல்ல, பாக்குதான் இருக்கு. சரி, அதுவாது பார்த்து கூடு, பின்னாடி பேக்கில் வச்சுக்கிறேன். அதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல டீயை குடி. முதல்ல பாஸுக்கு ஒரு ஸ்ட்ராங் டீ. பாஸ், டீயே சூப்பர், சுமாராக இருக்கு. ஹலோ சார், நீங்களா? ஹை, ஹலோ. நம்ம துப்பாக்கி சார். நீங்க என்ன இந்த பக்கம் வருஷம் எடுக்கிறோம்? மலைக்கு டீ அடிக்கலான்னு நின்னோம். மழை நிக்கிற மாதிரி இல்லையே, புயல் வரும்னு சொல்றாங்க பேப்பர்ல படிச்சீங்க? ஆமா. அப்ப கண்டிப்பா வராது மாஸ்டர். அரியலூர்ல பார்த்தேன்னு சொன்னல, அது இவங்க தான். அன்னைக்கு அரியலூர்ல அனாச்சி டொப்பு டொப்புன்னு முன்னாடி பின்னாடி சுட்டிங்களே, சூப்பர் சார். நீங்க இப்படி துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணுவீங்க கொஞ்சம் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை சார். கோணியை போத்தினாலும் ராணி மாதிரி தான் இருக்கா. தமிழ்செல்வன் சந்திக்கணும்னு சொன்னாரு, எல்லாரையும் லிஃப்ட் பண்ணுங்க அக்கா. அவர் தான் தமிழ் செல்வன். ஏய் உட்கார். வாழ்க தமிழ், வாழ்க தமிழ். இந்த அப்பாயின்மெண்ட்டுக்காக மாறன், நீ புரட்சிக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்க. யாரு? மாரன் கூட இருந்தாங்க. மாஸ்டர் தப்பிச்சு ஓடும்போது ஷூட் பண்ணிட்டேன். போலீஸ் கிடையாதுண்ணா, வெப்பன்ஸ் கூட கிடைக்கல. கூட்டிட்டு வாங்க. அவங்களுக்கு இதுல எந்த சம்பந்தம் இல்லை, விட்டுருங்க. படைகளை கண்டக்ட் பண்றாம சொந்தமா ரெக்ரூட்மெண்டா? ரிவர்ஸ் ரெக்ரூட்மெண்ட். படைகளை ஜனங்களுக்காக வேலை செய்யற ரெக்ரூட்மெண்ட். அப்ப நாங்க யாருக்காக வேலை செய்யறோம்? யாருக்காக? மக்களுக்காக இல்லையா? இதே கேள்வியத்தான் மக்கள் கேக்குறாங்க. யார கேட்டாங்க? உன்ன கேட்டாங்களா? 10 லட்சத்துக்காக தலைய கவர்மெண்ட்க்கு அடகு வச்சு சரண்டர் ஆன உன்ன கேட்டாங்களா? மக்கள் மத்தியில வந்து நில்லுங்க, உங்களையும் கேட்பாங்க. துப்பாக்கி பிடிச்சிட்டு காட்டுல சுத்துனா மக்களுக்கு எப்பவுமே நல்லது நடக்காது. மக்கள் விடுதலை படையில 10 வருஷமா துப்பாக்கி பிடிச்சப்ப தெரியலையா? துப்பாக்கியை விட்டு மக்கள் மத்தியில நடமாடும் போதுதான் புரிஞ்சுது. 6 மாசத்துல பார்த்தேன் காட்டுல என்ன இருக்கு. கொடூரமான மிருகங்கள்லாம் வெளியில இருக்கு, மக்களை புடுங்கி தின்னுகிட்டு இருக்கு. அதை தடுக்கிற தைரியமும் வலிமையும் நம்ம கிட்ட தான் இருக்கு. இதுவும் புரட்சிக்கு துரோகம் தான். சென்ட்ரல் கமிட்டி நீ துரோகம் பண்ணதா நம்புது. போன் மேல டெத் வாரண்ட் இஷ்யூ ஆயிருக்கு. போராடணும்னு முடிவு செஞ்ச அன்னைக்கே விட்ட உயிர் இது. சாவு பத்தி கவலை இல்ல, கேள்வி கேட்கறவங்க நாம, தளர்ந்து வந்து நிக்க வேண்டியவங்க நாம. இங்க எதுக்கு? வாங்க ஜனங்க மத்தியில போவோம். வாழ்க தமிழ். குமரன், அவர் செஞ்சதுல என்ன தப்பு இருக்கு? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. ஏன் சொன்னா புரியாதா? என்ன சொல்ல போற? அவனை சொல்ல விட. மக்கள் இயக்கம் இருக்காங்கன்னு தெரியும், ஆனா எப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இப்படி இருப்பாங்கன்னு தெரியறப்ப பரிதாபமா இருக்கு.
எஸ் ஐ பிட்டி யூ. நானும் உங்களை மாதிரி தான், ஜனங்களுக்கு ரொம்ப தூரமா பணக்காரங்கிற வட்டத்துக்குள்ள. நீங்களும் என்ன மாதிரி தான் இருக்கீங்க உங்களோட வட்டத்துக்குள்ள. ஹி இஸ் ரைட், அவர் சொன்னது நூத்துக்கு நூறு உண்மை. பணக்காரங்கிற ஜனங்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? எஸ் ஐ அம் ஃபில்தி ரிச். ஜனங்க பத்தி எனக்கு தெரியாது. பணங்கிற திமறி இதுவரைக்கும் ஏறினவனுக்கு மக்களை பத்தி தெரியாது. சில நாள் முன்னாடி வரைக்கும் ஒரு காமன் மேனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அப்ப இது இதை பிடிச்சி சுத்தறவனுக்கு திமிர் இருக்கும். ஜனங்க அவனை பார்த்து பயப்படுவாங்க. பணம், கன்ஸ், இது எதுவுமே இல்லாம காமன் பீப்புளுக்கு சர்வீஸ் பண்ற இவர நிறுத்து. இதெல்லாம் கேக்குறதுக்கு தான் நல்லா இருக்கும். அண்ணா அண்ணா அண்ணா, என் பேரு வேலுன. இந்த பைக்கு சைக்கிள்லாம் திருடுவேன்னு நீங்க என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு எங்க சித்தப்பு உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஏழைங்களுக்கு ஒரு கஷ்டம்னா நீங்க வந்து காப்பாத்துவீங்கன்னு. ரோட்டோரமா வேலை செஞ்சுட்டு அப்பா அம்மா அசந்து தூங்கிட்டு இருக்கும் போது கார்காரன் குடிச்சிட்டு வந்து மேலே ஏத்தி கொண்டுட்டான். போலீஸ்காரன் காசை வாங்கிட்டு மரம் விழுந்து செத்துட்டாங்கன்னு கேஸை மாத்திட்டான். அதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தேன், ஆனா நீங்க வரல. அதனால நான் அனாதை ஆயிட்டேன். ஸ்கூல்ல படிக்க காசு இல்லாம கஷ்டப்பட்டேன். கடைசியில திருடன் ஆயிட்டேன். என்ன மாதிரி நாட்டுல எவ்வளவு பேர் இருக்காங்க. இவ்வளவு நாள் கழிச்சு இந்த அண்ணன் ஜனங்க மத்தியில வந்து அவங்களுக்கு சேவை செய்யறேன்றாரு. அவரை போய் கொள்றேன்றீங்களே, தயவு செஞ்சு விட்டுருங்கண்ணே. அண்ணே அண்ணே, நான் சொல்றது கேளுங்கண்ணே, ப்ளீஸ்ண்ணே, வேணாண்ணே, அண்ணே விட்டுருங்கண்ணே. இந்திரா, கால் தி டாக்டர், கால் தி டாக்டர்.
வேலை முடிஞ்சு போச்சு பாஸ். ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா, இங்க பாரா, ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்ல. தாகும்போது வலி தெரியுது பாஸ். ஹேங் ஆன், வர்த்தம் தான் தெரியும். ஒண்ணு இல்லடா, ஒண்ணு இல்லடா. நோ நோ நோ, வேலு வேலு வேலு. நோடா, உன்னை விட்டு போறதுக்கு மனசே இல்ல பாஸ். ஒண்ணு இல்லடா, ஒண்ணாகாது, ஒண்ணாகாதுடா, உனக்கு ஒண்ணாகாதுடா. எனக்கு என்னையே பிடிக்காது. கடைசி வரைக்கும் சாணக்கிய பார்க்காம போறோம் பாஸ். ஜானகிரா பாத்த கட்டு டாக்டர், ஜானகி நான் பார்த்தேன். உன் ஃப்ரெண்டே சொல்லு பாசு. வெளு 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 வெளு. யார் பெத்த பிள்ளைதானியோ, எந்த ஊரின் ராசானியோ, யார் பெத்த தப்பு எல்லாரும் பண்ணுவாங்க, ஆனா தியாகத்தை சில பேரால மட்டும்தான் பண்ண முடியும். எந்த ஊரின் ராசானியோ, கருணானாக கூட இருந்து உயிரை தந்து போகிறான் ஸ்ரீராமன். அனுமன் இன்றி சீதையை எங்கு தேடுவான், யார் பெத்த பிள்ளைதானியோ, எந்த ஊரின் ராசானியோ. சார், ஜானகி அம்மாவை தேடி ஒருத்தர் வந்திருக்கார். அபிராம், ஜானகி சத்தியமங்கலம் கேம்ப் போறா, இந்நேரம் ரயில்வே ஸ்டேஷன் போயிருப்பா. செத்து போயிட்டா. கொஞ்ச நாள் பழக்கம் அவனுக்கும் எனக்கும் ஒண்ணு இல்லை. நான் பாடுறதுக்காக அவன் செத்து போயிட்டான். யாரோ என்னமோ சொன்னாங்கன்னு நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன் நினைச்சேன். ஆனா இப்ப புரியுது நம்ம ரெண்டு பேரும் மத்தியில் என்ன டிஃபரன்ஸ்ன்னு. உன்னை தேடின இந்த பயணத்துல இந்த கையில ஒரு பேபி பர்த்த பார்த்த, இதே கையில வேலு வேலு செத்து போயிட்டான் என் கையால.
எத்தனை பார்த்தேன் இந்த பயணத்தில். அதுக்கு முன்னாடி நிஜமா மனுஷன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. மனுஷன்னா நம்பிக்கை, மனுஷன்னா கொடுக்கறது வாங்கிறது, அடுத்தவங்களை பத்தி யோசிக்கிறது, ஆவேசப்படுறது, நாளைய பத்தி ஆசை, கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் கண்ணீர், இது எல்லாம் இருந்தா தான் ஒருத்த மனுஷன் ஆக முடியும். மனுஷனா எப்பவுமே நடந்துக்கல. I'm sorry, ஜார்கி. I'm sorry. இவ்வளவு தூரம் உனக்கு ஒரு வார்த்தை சொல்லான்னு வந்தேன் ஜானகி. காதல காதலிச்ச காதல், காதலுக்காக காதலிச்ச காதல, காதலிக்கும் I love you, Janaki. I love you so much. I love you.